السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ. الحمد للہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهده اللہ فلا مضل له ومن یضلله فلا هادی له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: من قال لا اله الا الله مخلصا دخل الجنه. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த சித்திக சஹாபாக்கள், தாபியீன்கள், தமா தாபியீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, நாமெல்லாம் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து அந்த இருவருக்கு மட்டுமே கட்டுப்பட்டு உலகத்தில் வாழ்ந்தால் மறுமையில் அல்லாஹு தஆலா நபர்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை வழங்குவான் என்ற எண்ணத்தோடு நாமெல்லாம் உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவன் தான், அவன்தான் வணங்க தகுதியானவன், வணக்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ்தான், அவனுக்குத்தான் எல்லா சக்தியும் ஆற்றலும் எல்லா வல்லமையும் உண்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் இல்லை என்ற எண்ணத்தில் நாமெல்லாம் வாழ்ந்து மரணித்தால்தான் மறுமையில் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வழங்குவான். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஇலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இறைவன் உங்களுடைய ஏகன் ஒருவன் தான். ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், வணங்க தகுதியானவன் அவன் மட்டும்தான், அவன் அருளாளன் அன்பாளன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அருமையான பெருமக்களே, இஸ்லாம் என்பது ஐந்து அம்சங்களை கொண்டவை. ஒன்று என்ன? அகீதா, கொள்கை சம்பந்தமானது. இரண்டாவது என்ன? இபாதத்து, வணக்கங்கள். மூன்றாவது உறவு முறைகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மச்சான், ஆசிரியர் மாணவர் என்று உறவு முறைகள். நான்காவது என்ன? கொடுக்கல் வாங்கல். ஐந்தாவது சிறந்த குணங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும். இந்த ஐந்தையுமே ஒரு மனிதன் உலகத்தில் சரியான முறையில் பின்பற்றி அதைத்துடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொண்டால் மறுமையில் மிகப்பெரிய வெற்றியாளர், மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக அவர் மறுமையில் திகழ்வார், எழுப்பப்படுவார் என்பது இஸ்லாமிய கொள்கை. இந்த ஐந்தில் மிக முக்கியமான ஒன்று எது? இஸ்லாம் என்பது ஐந்து அம்சங்களை கொண்டது. அது ஒன்று அகீதா, கொள்கை. இரண்டாவது இபாதத்து. மூன்றாவது உறவு முறைகள். நான்காவது கொடுக்கல் வாங்கல். ஐந்தாவது சிறந்த குணங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதில் முக்கியமான விஷயம் எது என்றால் அகீதா, கொள்கை ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கொள்கையில் மிக முக்கியமான ஒன்று எது? அல்லாஹ் சம்பந்தமான விஷயம், அல்லாஹ் சம்பந்தமான விஷயம். இந்த அல்லாஹ் சம்பந்தமான விஷயத்தில் நம்முடைய ஈமானில், நம்முடைய நம்பிக்கையில் குறை ஏற்பட்டு விட்டால் நாம் மிகப்பெரிய நஷ்டமானி மறுமைகள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் சம்பந்தமா, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம் எத்தனை? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ ஹதரிஹி வ ஹதரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மமாத் ஹக்குன். இந்த ஆறு விஷயங்கள்
நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அது முழுமையாக அனுப்ப வேண்டும். இந்த ஆறில் முதலாவது என்ன? ஆமனத்து இல்லா, அல்லாஹ்வை கொண்டு நான் நம்பிக்கை கொண்டேன். அப்ப அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டேன் என்றால் அல்லாஹ் சொல்வதை போல இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், நமக்கு கடவுள் யாரே? அல்லாஹ் மட்டும்தான். அவனுத்தான் எல்லா சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் உண்டு என்ற எண்ணத்தில் நாம் வாழ வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், இலாஹுக்கும் உங்களுடைய ஏகன் இலாஹும் வாஹித் ஒருவன் தாம்பா, அவர் யாரும் கிடையாது. இன்னொரு கடவுள் இல்லை. மலைக்கு என்று ஒரு கடவுள், தண்ணீருக்கு என்று ஒரு கடவுள், காற்றுக்கு என்று ஒரு கடவுள், பிள்ளைகளுக்கு என்று ஒரு கடவுள், படிப்புக்கு என்று ஒரு கடவுள், கல்விக்கு என்று ஒரு கடவுள், அதே போன்ற பணம் காசுக்கு என்று ஒரு கடவுள், இடத்திற்கு என்று ஒரு கடவுள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் இல்லை. எல்லாத்தையும் தந்தது யாரு? நான் தான். கல்வியை நான் தான் தருகிறேன், பணத்தை நான் தான் தருகிறேன், உங்களை உலகத்தில் நான் தான் வாழ செய்திருக்கிறேன், மழையை யார் இறக்கி வைக்கிறா? நான் தான் இறக்கி வைக்கிறேன். எனவே எல்லாத்தையும் படைத்து பரிவாரித்து வரக்கூடிய ஏகனாகிய நான் தான் உங்களுக்கு ரட்சகன். அவன் ஒருவன், இல்லா இலாஹ இல்லாஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், அவன் வணங்க தகுதியானவன், அவன் இரக்கமுள்ளவன், கருணையுள்ளவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையான பெருமக்களே, ஆமன்து பில்லா என்ற விஷயத்தில் நம்முடைய ஈமானில் பலகீனம் ஏற்பட்டு விட்டான், நம்முடைய ஈமானில் கொஞ்சமேனும் குறைந்து விட்டான். அல்லாஹ்வுக்கு இருக்க சக்தி மக்களுக்கும் உண்டு, அல்லாஹ்வுக்கு இருக்கிற சக்தி மக்களா அல்லாஹுவால் படைக்கப்பட்ட வஸ்துக்களுக்கும் உண்டு என்ற நம்பிக்கை வந்து உரிமையானால் நாம் மிகப்பெரிய நஷ்டமானி மறுமையில் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபார், யார் அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வை நிராகரித்து காஃபிராக மரணித்து விட்டாரோ அவர் உலகத்தில் உள்ளவையெல்லாம் தங்கமாக ஆக்கினாலும் மிகப்பெரிய நஷ்டமானி, அதற்கு ஈடாக ஈமானுக்கு ஈடாக எதுவும் ஆகாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபலன் யுக்பல மின்ஹு, அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்லறமும் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அருமையான பெருமக்களே, எனவே அல்லாஹ் என்பது அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறது. அல்லாஹ் என்பவன் சாதாரணவன் அல்ல, மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன், மிகப்பெரிய வல்லமை உள்ளவன். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு, அல்லாஹ் என்ற வார்த்தைக்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அல்லாஹ் என்ற வார்த்தை உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கும், அல்லாஹ் என்ற வார்த்தை உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் அல்லாஹ் என்று ஒரு மனிதர் உலகத்தில் சொல்லிக் கொண்டு இருந்தாலும் அல்லாஹ் உலகத்தை வைத்திருப்பார் அந்த ஒரு மனிதனுக்காக வேண்டி என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் என்பது சாதாரண வார்த்தை அல்ல, அது மிகப்பெரிய பெருஞ்சு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பெருஞ்சொல். எனவேதான் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு ஸினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர். அல்லாஹ் என்பவன் யார் தெரியுமா? லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்கு சொந்தக்காரன் யாரும் இல்லை. லா தஅஹுதுஹு ஸினத்துன் வலா நௌம், அவனுக்கு தூக்கமோ அவனுக்கு சோர்வோ எதுவும் அவனுக்கு இல்லை என்று அல்லாஹு தஆலா தன்னை அறிமுகப்படுத்துகிறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் என்ற வார்த்தை சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ் என்ற வார்த்தை சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் யாருக்கும் எதற்கும் எந்த ஒரு வார்த்தைக்கும் அதற்கு சக்தி என்பது இல்லை. அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லாமே கீழ்தான், அவனு மிஞ்சியது எதுவும் கிடையாது. அல்லாஹ் என்ற வார்த்தை சக்தி வாய்ந்த வார்த்தையாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் என்பவன் யார் தெரியுமா? அவன் தான் வணக்கத்திற்கு சொந்தக்காரன், வணங்க தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன். மற்ற எல்லாரும் மூத்தா போறவங்க ஒரு நாளைக்கு இல்லையா? உலகத்தில் படைக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் அழிவு உண்டு. ஆனால் அழிவு இல்லாத ஒரு நபர், அழிவு இல்லாத ஒரு பொருள், அழிவு இல்லாத ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான். உலகம் நாள் வந்துவிட்டால், கியாமத்து நாள் வந்துவிட்டால் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் அல்லாஹ்வை தவிர என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை தவிர எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையான பெருமக்களே, அது மட்டுமா? அல்லாஹ்வுடைய சிறப்பு என்ன? அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன? நபியே நாயகமே சொல்வீராக, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமது, லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் ஒருவன் தான், ஏகன் இறைவன் ஒருவன் தான், அவன் தேவையற்றவன். யார் தேவையற்றவனாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் இறைவனாக இருக்க முடியும். தேவையற்றவனாக இருப்பவன் அல்லாஹ் மட்டும்தான். உங்களுக்கு ஒரு தேவை உண்டு, எனக்கு ஒரு தேவை உண்டு இல்லையா? உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஒவ்வொரு தேவைகளும் உண்டு. உணவு தேவை, தண்ணீர் தேவை, உறக்கம் தேவை, ஓய்வு தேவை, அதே போன்று மனைவி தேவை, பிள்ளைகள் தேவை, பொருள் தேவை, உலகமே தேவை.
ஆனால் எல்லா தேவைக்கும் அப்பாற்பட்டவன், எல்லா தேவைகளை விட்டும் அப்பாற்பட்டவன் அல்லாஹ் ஒருவன் தான். எனவே அவன் தான் கடவுள். அல்லாஹு சமது. அல்லாஹ் யார் தெரியுமா? ஒருவன் தான். அவன் தேவையற்றவன். அவன் பெறவும் இல்லை, அவன் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று தன்னை பற்றி நபியே நாயகமே நீங்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்துவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, இன் அல்லாஹ் அலா குல்லி ஷய்யின் கதீர், எல்லா பொருட்கள் மீதும் சக்தி வாய்ந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். வேறு யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் கிடையாது. ஆற்றல், அழித்தல், உண்டு வண்டுதல், உண்டாக்குதல் என்ற சக்தி யாருக்கும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு ஆயத்தில் வன்னல் குவ்வத்தில்லாஹி ஜமீஆ, அனைத்து சக்தியும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அனைத்து சக்தியும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், பொருளா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், ஆற்றல் அழித்தல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். வன்னல் குவ்வத்த லில்லாஹி ஜமீஆ, அனைத்து வல்லமையும் சக்தியும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவேதான் மக்களை பார்த்து சொல்கிறான், வயிலாஹுக்கும் இலாஹும் வாஹித், எல்லா சக்தியும் எனக்கு இருக்குப்பா, எல்லா ஆற்றலும் வல்லமையும் எனக்கு உண்டு, எனவே நான் தான் உன் கடவுள் என்று இருக்கும் பொழுது நீங்கள் இன்னொரு என்னால் படைக்கப்பட்ட பொருளிடத்தில் சென்று, மனிதனிடத்தில் சென்று உங்களுடைய தேவையை முறையிட்டால் நீங்கள் ஈமானில் பலகீனம் உள்ளவர்கள், வறுமையில் மிகப்பெரிய நஷ்டமாய் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையும் பார்க்கிறோம். அருமையான குடும்பக்களை, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அதிகமான இடத்தில் பார்த்தா இலாஹு என்ற வார்த்தையை சொல்வான். இலாஹுக்கும் இலாஹு, இலாஹு என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்வான். இலாஹு என்றால் என்ன? இலாஹு என்றால் என்ன? வணங்கப்படக்கூடியவன், வணக்கத்திற்கு சொந்தக்காரன், படைக்கக்கூடியவன், எல்லாத்தையும் படைக்கிற சக்தி உள்ளவன், பரிபாலிக்கக்கூடியவன், காரியங்களை நிறைவேற்றக்கூடியவன், அதே போன்று மனிதர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். மனிதர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நீக்குபவன் அல்லாஹ் மட்டும்தான். வேறு யாருக்கும் இந்த சக்தி உண்டா? உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதர்களுக்கும் எந்த சக்தியும் முடியாது. கஷ்டத்தை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கஷ்டத்தை நீக்க முடியுமா? நோயை போக்க முடியுமா? தேவைகளை நிறைவேற்றி வைக்க முடியுமா? குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியுமா? நாம் நினைத்ததெல்லாம் மனிதர்கள் தர முடியுமா? ஆனால் எல்லா சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு உண்டு, அவன்தான் ஏகன் என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அருமையான பெருமக்களை, குதிரத்து உள்ளவன், வல்லமை உள்ளவன், உலகத்தில் வந்த எல்லா அறிமையாளர்களும் இதைத்தான் போதித்தார்கள். உலகத்தில் வந்த எல்லா அறிமையாளர்களும் இதைத்தான் போதித்தார்கள். எல்லா சக்திக்கும் வல்லமைக்கும் வல்லமைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான் என்று நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஈமானை, ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறார்கள். அல்லாஹுவைத்தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹை விடுத்து வணங்க வர, அல்லாஹை விடுத்து நீங்கள் எதையெல்லாம் வணங்கி வருகிறீர்களோ அவைகளெல்லாம் ஷைத்தான்கள் என்று சொன்னார்கள். தன்னுடைய தந்தைக்கு சொன்னார்கள், இத قال يا ابتي لما تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا. என் அருமையான தந்தையே, பார்க்காத கேட்காத ஒன்றை ஏன் வணங்கி வருகிறீர்கள் என்று கேட்டார். பார்க்க சக்தி கிடையாது, கேட்பதற்கும் சக்தி கிடையாது, இது ஏன் வணங்கி வர வேண்டும்? தன்னுடைய மேலையில் இருக்கும் ஈயை தட்டக்கூடிய சக்தியும் அதற்கு இல்லை, அது எப்படி தெய்வமாக இருக்க முடியும், இலாகாக எப்படி இருக்க முடியும் என்று கேட்டார்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து. இந்த கேள்வியின் காரணமாக நம்ருத் என்ற மன்னனுக்கும் இப்ராஹிம் நபிக்கும் ஒரு வாதம் ஏற்பட்டு, நம்ருத் என்ற மன்னன் கேட்டான், உடைய இரட்சகன் யார்? அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க், அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கிறான். இத ஹால ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என் இறைவன் உயிரை கொடுப்பான், உயிரை வாங்குவான் சொன்னார்கள் இப்ராஹிம் நபி. உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும், உடைய இறைவன் உயிரை கொடுப்பவன், உயிரை வாங்கக்கூடியவன். அவனும் இரண்டு மனிதர்களை அழைத்தான், ஒருவரை கொலை செய்தான், ஒருவரை விட்டுவிட்டான், இந்த சக்தி எனக்கும் உண்டு என்று நம்ருத் என்று மன்னர் சொன்னான். உடனே இப்ராஹிம் சொன்னார்கள், என் இறைவன் கிழக்கை சூரியனை உதிக்கச் செய்து மேற்கை மறையச் செய்கின்றான், மேற்கை மறையும் சூரியனை கிழக்கை கொண்டு வர முடியுமா கேட்டார்கள். என் இறைவன் கிழக்கை சூரியனை உதிக்கச் செய்து மேற்கை மறையச் செய்கின்றான், மேற்கை மறையும் சூரியனை கிழக்கை கொண்டு வர முடியுமா, நீ செய்து காட்டி பார்ப்போம் என்று கேட்டார்கள். கஃபர், அவன் வாய் மூடிவிட்டான், நிராகரித்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு இறைநேசர் வெளியூருக்கு சென்று கொண்டு இருக்கிறார், அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கி அழைக்கப்பட்ட ஊரை பார்த்து இந்த ஊரே பழைய நிலைமைக்கு எப்படி வரும் என்று நினைத்தார். நினைத்த காரணத்தினால் அல்லாஹ்வுத்தான் அவருடைய ரூஹை வாங்கினார். வெளியூருக்கு போகக்கூடிய அந்த இறைநேசர் இறை நல்லடியார்
உணவையும் பானத்தையும் தன்னுடைய வாகனமாக கழிதையும் எடுத்து சென்றார். அவர் நினைத்த காரணத்தினால் அவருடைய ரூகை சில ஆண்டுகள் வாங்கி 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உயிரை கொடுத்தான். கேட்டான், இதே நிலைமையில் எவ்வளவு நாள் இருந்தீர் என்று கேட்டான். இதே நிலைமையில் எவ்வளவு நாள் இருந்தீர் என்று கேட்டார். 100 ஆண்டுகள் உயிர் வாங்கப்பட்டவர் உயிர் வந்தவுடன் சொன்னார், ஒரு நாளில் சில பகுதி இருந்திருப்பேன், ஒரு நாளில் சில பகுதி இருந்திருப்பேன் என்று சொன்னார். அப்படியா நீ கொண்டு வந்த உணவை பார், நீ கொண்டு வந்த தண்ணீரை பார், அது கெடாமல் இருக்கிறது. வங்குர் இலா ஹிமாரிக், நீ வாகனத்தில் வந்த கழுதையை பார், அது கெட்டி போயிருக்கு. அவ கெடு சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பொருள் கெடாமல் இருக்கிறது 100 ஆண்டுகள் வரை, ஆனால் கெட்டு போகாத பொருள் கெட்டு போயிருக்கு என்பதை பார்த்த அந்த இறைநேசர் நல்லடியார் அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா சக்தியும் வல்லையும் உண்டு என்பதை புரிந்து கொண்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப அழித்தல், ஆக்குதல், உயிரை கொடுத்தல், உயிரை வாங்குதல், ஒன்றை உண்டாக்குதல், எல்லா சக்தியும் வல்லமையும் அல்லாஹ்வுக்கு இருக்கும் பொழுது அந்த அல்லாஹ்வை நாம் ஏகனாக நம்ப வேண்டும். அவன் தான் எல்லா சக்தியும் சக்திக்கும் உட்பட்டவன், எல்லா சக்திக்கும் சொந்தக்காரன் என்று நான் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையில் குறைபாடு வந்துவிட்டால், இந்த நம்பிக்கையில் பலகீனம் வந்துவிட்டால் நம்முடைய ஈமான் பறிபோய்விடும், நம்முடைய ஈமான் பறிபோய்விடும். மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாளி, மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாளி. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு தீங்கை நாடிவிட்டால் அந்த தீங்கை தடுத்த நிறுத்த யாரால் முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தீங்கை நாடிவிட்டால் அந்த தீங்கை தடுத்து நிறுத்த யாரால் முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். வல்லமைக்கும் சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ் என்று இருக்கும் பொழுது அந்த அல்லாஹுவை முழுமையாக நாம் நம்பாமல், அல்லாஹுவை நாம் எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பாமல் நம்முடைய ஈமானில் குறைகள் ஏற்பட்டுவிட்டால் நாம் மிகப்பெரிய நஷ்டமாளி. அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அதிகமான இடங்களில் இலாஹு இலாஹு என்று சொல்ல காரணம் என்ன? இலாஹு இலாஹு என்று சொல்ல காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், இலாஹு என்றால் வணங்கப்படக்கூடியவன், படைக்கக்கூடியவன், ஆபத்தை நீக்கக்கூடியவன், கஷ்டத்தை நீக்கக்கூடியவன், நோயை குணப்படுத்தக்கூடியவன் என்று பல பொருள் உண்டு இலாஹு என்ற வார்த்தைக்கு என்பதை குர்ஆன் ஷரீஃப் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், குல் அரஅய்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அல்லைல சர்மதன இலா யௌமில் குயாமா, மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் இரவாக நாக்களை ஆக்கிவிட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் கேட்கிறான், குல் அரஅய்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அல்லைல சர்மதன இலா யௌமில் குயாமா, மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் இரவாக நாக்களை ஆக்கிவிட்டால், பகல் இல்லாமலேயே இரவாக ஆக்கிவிட்டால் என்ன செய்ய முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அங்கும் இலாஹு என்ற வார்த்தையை அல்லாஹ் கூறுகிறான். அதுக்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் அரஅய்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் நஹார சர்மதன இலா யௌமில் குயாமா, அல்லாஹ் நாட்களை பகலாவே ஆக்கிவிட்டால், இரவு இல்லாமல் பகலாக ஆக்கிவிட்டால் இரவை கொண்டு வர முடியுமா? இரவாக ஆக்கிவிட்டால் பகலை கொண்டு வர முடியாது, அல்லது பகலாகவே அல்லாஹ் ஆக்கிவிட்டால் இரவை கொண்டு வர முடியாது. இந்த சக்தி யாருக்கு உண்டு? அல்லாஹ்க்கு மட்டும்தான் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். வானங்கள் பூமி இவைகளை படைத்தது யார்? வானத்திலிருந்து மழையை பரிசுத்தமான தண்ணீரை இறக்கி வைப்பவன் யார்? வறண்டு போன பூமிகளுக்கு செழிப்பை கொடுப்பவன் யார்? அல்லா இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். அஇலாஹும் அல்லாஹ், அல்லாஹ் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். இதெல்லாம் சொல்ல காரணம் என்றால், அல்லாஹ் என்பவன் பேராற்றல் மிக்கவன், பெரும் சக்தி உள்ளவன். அவனுடைய சக்திக்கு முன்னால் எதுவும் நிகராக முடியாது, அவனுடைய சக்திக்கு முன்னால் எதுவும் யாரும் நிகராக முடியாது. இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிக்கும் லா தஅலமூன ஷைஆ, உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்கினான், உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்கினான். உங்களை வெளியாக்கும் போது எதுவுமே தெரியாமல் இருந்தீங்க, எதுவுமே அறியாதவர்களாக இருந்தீர்கள்.
காதை தந்தது யாரு, செவிப்புலனை தந்தது யாரு, பார்வையை தந்தது யாரு, இதயத்தை தந்தது யாரு, உணவை தரக்கூடியவன் யாரு என்று அல்லாஹ் சொல்கிறார். அவை எல்லாம் அல்லாஹ் தான். உங்களுக்கு பார்வையை தந்தது அல்லாஹ், இதயத்தை தந்தது அல்லாஹ், செவிப்புலனை தந்தது அல்லாஹ், உலகத்தில் மனையை இறக்கி வைத்து ரிசுக்கு தரக்கூடியவன் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்ல காரணம் என்ன என்றால், எல்லா சக்தியும் வாய்ந்தவன், எல்லா சக்தியும் உள்ளவன், ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ் தான் என்பதை நாம் மனதார முழுமையாக நம்ப வேண்டும். நம்முடைய ஈமானில் பலகீனம் ஏற்பட்டு விட்டால், அல்லாஹ் என்ற கொள்கையில் நம்முடைய ஈமானில் பலகீனம் ஏற்பட்டு விட்டால் நாம் மிகப்பெரிய நஷ்டவாளி. எனவேதான் ஈமானுடைய அடிப்படையான கொள்கை ஆறு, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் ஹத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இது நம்முடைய ஈமானுடைய அடிப்படையான கொள்கை. இஸ்லாம் என்பது ஐந்து அம்சங்கள், நான் சொன்னதை போன்று அது முதல் அம்சம். இது கொள்கை. இந்த கொள்கையில் குறைபாடுகள் வந்துவிடக் கூடாது, இந்த கொள்கையில் குறைபாடுகள் வந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் விரும்புகிறார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் போதித்தது இதைத்தான், உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் போதித்தது இதைத்தான் போதித்தார்கள். அல்லாஹ்வுக்கு தான் எல்லா சக்தியும் உண்டு, வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு. உயிரோடு இருப்பவர்களை ஹயா மௌத்தாக்குவது, மௌத்தா போனவர்களையும் ஹயாத்தா ஆக்குவது. இன்றைக்கு பெரும்பெரும் விஞ்ஞானிகள் எல்லாம் உலகத்தில் தோன்றினாலும் அல்லாஹ்வுடைய சக்திக்கு அவர்கள் எல்லாம் ஈடாக மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய சக்திக்கு அவர்கள் எல்லாம் ஈடாக மாட்டார்கள். எனவே அல்லாஹ் என்பது மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. அந்த அல்லாஹ் என்ற எண்ணத்தோடு உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அந்த அல்லாஹ் என்ற எண்ணத்தோடு உலகத்தில் நாம் வாழ வேண்டும். நடக்கும் போது, இருக்கும் போது, தூங்கும் போது, அதில் மனஜன்மம் கழிக்கும் போது, மனதியோடு உடல் உறவு கொள்ளும் போது, உண்ணும் போது, தண்ணீர் குடிக்கும் போது, இஸ்லாம் சொல்கிறது வாழ்க்கையே வணக்கமாக அமைய வேண்டும். வாழ்க்கையே வணக்கமாக அமைய வேண்டும். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் என்ற வார்த்தையை மறக்கவே கூடாது என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். எனவேதான் உணவு உண்ணும் போது பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். தண்ணீரை குடிக்கும் போது பிஸ்மில்லா, உணவு உண்டு முடித்த பிறகு, தண்ணீரை குடித்து முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிட்டு முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லதி அத்தாமனா வ ஸஹானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன். நமக்கு ஒருவர் உதவி செய்தார், ஜஸாகல்லாஹ், அங்க அல்லாஹ் ஜஸாகல்லாஹ். மரணம் கழிக்க போறோம், உள்ள போகும்போது அல்லாஹும்ம ஜன்னிபில் ஷைத்தான், அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மினல் குபிஸ் வல் கபாஸ், அல்லாஹ் என்ற வார்த்தை. ஆண் ஷைத்தான் பெட்ட ஷைத்தான் வந்து அல்லாஹ் உள்ளத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், உள்ளிருந்து வெளியே வந்த பிறகு குஃபரானக அல்லாஹும்ம குஃபரானக அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதஹப அன்னில் அதா வ ஆஃபானி குஃபரானக, அல்லாஹ் உள்ளத்தில் பாவம் விட்டு கேட்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதஹப அன்னில் அதா வ ஆஃபானி, தொல்லையை நீக்கி சோத்த தந்த அல்லாஹ்வே உனக்கு எல்லா புகழும், தொல்லையை நீக்கி சோத்த தந்த அல்லாஹ்வே உனக்கு எல்லா புகழும். நீர் போகட்ட என்ன ஆகும், நீர் போகட்ட, சிறுநீர் போகட்ட என்ன ஆகும், இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் பார்ப்போம், இளநீரை குடிப்போம், தண்ணீரை குடிப்போம், இல்லையா? நீர் கடுப்பு பிடிச்சிச்சு, நீங்க ஒண்ணுக்கு போகல, நீர் கடுப்பா இருக்கு, தண்ணீரை குடிச்சு பார்ப்போம், தண்ணீரை குடிச்சு பார்ப்போம், இளநீரை குடிப்போம். அது நீரை எப்படி வெளியாக்கணுமோ அதுக்குண்டான முயற்சி எல்லாம் செய்கின்றோம், அப்படி அதுக்குண்டான முயற்சியும் செஞ்சியும் போகவில்லை என்றால் என்ன ஆகும்? அந்த நீர் கடுப்பு வலி இருக்க அது தாங்கவே முடியாது, இல்லையா? தாங்கவே முடியாது. அந்த இடம் தான் யாருதான் சொல்லணும். அதே போன்று மனம் வெளியேறவில்லை என்றால் மிகப்பெரிய துன்பம், தொல்லை. இணைவிதான் நபிகள் பெருமானார் சுரதா சொன்னார்கள், மலம் ஜலம் கழித்து விட்டு வெளியே வந்த பிறகு உஃபரான அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதஹப அன்னில் அதா வ ஆஃபானி, அந்த நேரத்திலும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டுமா? அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக, உள்ளத்தில் மன்னிப்பை கேட்கிறேன், தொல்லையை நீக்கி சுகத்தந்தது அந்த அல்லாஹ்வே உனக்கு எல்லா போலும் சொல்ல வேண்டும். மனைவியோடு இல்லறத்தில் சந்தோஷமாக இருக்க முற்படும் பொழுது கூட அல்லாஹ் நினைக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹும ஜன்னிபில் ஷைத்தான் மா ரஸக்தனா, யா அல்லாஹ், என்னையும் பாதுகாப்பாக ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து, எனக்கு ரிசுக்காக குழந்தை பாக்கியத்தை தருகின்றாயே அந்த குழந்தையும் பாதுகாப்பாக, அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ் நினைக்க வேண்டும். அந்த நேரத்திலும் கூட அல்லாஹும் நினைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஆக எல்லா நேரத்திலும் அல்லாஹ் என்ற வார்த்தையின் எண்ணத்தோடு நான் வாழ வேண்டும். அல்லாஹ் என்ற வார்த்தை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை.
அல்லாஹ் என்ற வார்த்தை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. அந்த எண்ணத்தோடு உலகத்தில் வாழ வேண்டும் மனிதன் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, சாலிஹீன்கள் சொல்வார்கள், சிறுநீர் இந்திரிய துளி, சிறுநீர் இந்திரிய துளி. சிறுநீர் வெளியே வந்தால் ஒது முறிஞ்சிரும், ஒது செஞ்சா போதும், குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திரிய துளி வெளியே வந்தால் ஒது முறியும், ஆனால் குளிப்பு கண்டிப்பாக குளிச்ச ஆகணும். இதுவும் நீர் தான், அதுவும் நீர் தான். ஆனால் சிறுநீர் நஜீசு, அசுத்தமானது. இந்திரிய துளி சுத்தமானது. அப்ப நஜீசு வெளியேறினால், சிறுநீர் வெளியேறினால் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறுநீர் அசுத்தமானது, அது வெளியேறினால் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சுத்தமானது வெளியேறினால் கண்டிப்பாக குளிச்சு ஆகணும். என்ன காரணம், என்ன காரணம்? இந்திரிய துளி சுத்தமானது, ஏன் குளிக்கணும்? சிறுநீர் அசுத்தமானது, குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம் என்றால், பெருமக்கள் சொல்கிறார்கள், அந்த இந்திரிய துணி வெளியே வரும்போது மனிதனுடைய கவனம் வேற பக்கம் போனாத்தான் அது வெளியே வரும். நமக்கெல்லாம் தெரியும், பருவ வயது அடைந்தவர்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும் என்று மறந்து விடுவோம் எல்லாத்தையும், இல்லையா? இந்திரிய துணி வெளியே வரும்போது நம்முடைய கவனம் எல்லாம் வேறு பக்கம் போய்விடும். எனவே அந்த நேரத்தில் அல்லாஹ் என்பதை இந்த மனிதன் மறக்கின்ற காரணத்தினால், அந்த இந்திரிய துளி வெளியே வருகின்ற நேரத்தில் அல்லாஹ்வை இவன் மறக்கின்ற காரணத்தினால் குளித்து ஆக வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். குளித்து ஆக வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். அது நஜீஸ் இல்லாத ஒன்று வெளியேறினால் குளிக்கணும். நஜீஸானது வெளியேறினால் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம் என்றால், அந்த நேரத்தில் சற்று நேரத்தில் அல்லாஹ்வை மறக்கிறான் மனிதன், ஒரு நிலைக்கு போய் விடுவான். எனவே குளிக்கணும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஹதீஸின் அடிப்படையில் விளக்கத்தை சொல்வார்கள். இதெல்லாம் சொல்ல காரணம் என்ன? உலகத்தில் வாழக்கூடிய நாம் அல்லாஹ் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும். அல்லாஹ் என்ற வார்த்தை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு முன்னால் எந்த ஒரு வார்த்தையும் ஈடாக முடியாது. எனவேதான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், செருப்பின் வார் அறுந்து போனாலும் அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள். சின்ன விஷயமா இருந்தாலும் கூட, சின்ன விஷயமா இருந்தாலும் கூட நீங்க அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இது அருமையான பெருமக்களே, இஸ்லாம் என்பது ஐந்து அம்சங்களை கொண்டவை. ஐந்து ஐந்தில் முக்கியமான ஒன்று அகீதா. அந்த அகீதாவில் மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ் சம்பந்தமான விஷயம். இந்த அல்லாஹ் சம்பந்தமான விஷயத்தில் ஈமானில் பலகீனம் ஏற்பட்டு விடக்கூடாது. பலகீனம் ஏற்பட்டு விட்டால் நாம் மிகப்பெரிய நஷ்டவாளி என்பதை புரிந்து கொண்டு வாழும் காலமெல்லாம் ஈமானில் உறுதியோடு, அல்லாஹுக்குத்தான் எல்லா சக்தியும் வல்லமையும் ஆற்றலும் உண்டு என்ற எண்ணத்தோடு, வேறு யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் இல்லை, ஆற்றல் அழித்தல் உண்டாக்குதல் இதுவும் இல்லை என்ற எண்ணத்தோடு உலகத்தில் வாழ வேண்டும். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷய்யன் யகூலு லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் சொல்வான் சூரா யாசீன், அல்லாஹ் ஒன்றை நாடிவிட்டால் ஆகு என்று சொன்னால் போதும் ஆகிவிடும். ஆகு என்று சொல்லிவிட்டால் ஆகிவிடும். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் அல்லாஹ் என்ற சிந்தனையோடு உலகத்தில் வாழ்ந்து, அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா சக்தியும் ஆற்றலும் உண்டு என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து மரணிப்போமாக. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஈமானோடு வாழ்ந்து, ஈமானில் உறுதியோடு உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிற வாய்ப்பை தந்து, மறுமையில் நம்மளுடையெல்லாம் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. நம்முடைய நாட்டங்கள் தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. எல்லா விதமான பராமர்சிபுத்திருந்து அல்லாஹ்வுத்தானா பாதுகாப்பானாக. யாருக்கு என்னென்ன நாட்டங்களோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக. உலகத்தில் இருக்கக்கூடிய பராமர்சிபத்து, கபருடைய பராமர்சிபத், நரகத்தின் பராமர்சிபத்திருந்து அல்லாஹ்வுத்தானா உங்களையும் என்னையும் பாதுகாத்து, உடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.